Hi friends, Kubernetes ஒரு series பார்த்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் Google Kubernetes Engine என்ன, எப்படி ஒரு Google Cloud Platformல Kubernetes Cluster வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண Kubernetes Clusterல ஒரு அப்ளிகேஷன் எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம டெமோ பார்க்கலாம். இந்த Google Kubernetes Engine என்னன்னு பார்த்தீங்கன்னா, Google Cloud Platformல ரன் ஆகிட்ருக்க ஒரு Kubernetes Cluster தான் இந்த கூகுள் கியூபர்நெடிஸ் இன்ஜின். இது வரைக்கும் நம்ம டியூட்டோரியலில் என்னுடைய லேப்டாப்பில் நான் மினி கியூப் யூஸ் பண்ணியிருந்தேன். மினி கியூப்னா கியூபர்நெடிஸ் கிளஸ்டர் வந்து என்னுடைய லேப்டாப்பில் நான் இன்ஸ்டால் பண்ணி அந்த கியூபர்நெடிஸ் கிளஸ்டரில் தான் நான் வந்து அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணி உங்களுக்கு டெமோ காமிச்சேன். ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மில் ஒரு கியூபர்நெடிஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ண போகிறோம். இந்த கிளவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கம்பெனி வந்து இந்த உலகத்தில் நிறைய டேட்டா சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டேட்டா சென்டர்ஸில் நிறைய சர்வர்ஸ் இருக்கும். அந்த சர்வர்ஸில் சில சர்வர்ஸை நம்ம வந்து வாடகைக்கு வாங்க முடியும். இப்போ நம்ம கூகுள் கிளவுடில் ஒரு குட்டி சர்வர் ஒரு சின்னதாக கியூபர்நெடிஸ் கிளஸ்டர் ரன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷனை நம்மளுடைய லேப்டாப்லேருந்து அதில் டிப்ளாய் பண்ண போகிறோம். சரி, இந்த கியூபர்நெடிஸ் கிளஸ்டர் எங்கே ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சூஸ் பண்ணுற ரீஜன் தான், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராங்க்ஃபர்ட்டாக இருக்கலாம், புனேவாக இருக்கலாம், இல்லை யூஎஸில் ஏதாவது ஒரு ரீஜனாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு டேட்டா சென்டர் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டேட்டா சென்டரில் இருக்கிற சர்வரில் தான் இந்த கியூபர்நெடிஸ் கிளஸ்டர் ரன் ஆக போகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிளவுட். இப்போ ஒரு கேள்வி, நான் ஏன் இந்த கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற கியூபர்நெடிஸ் கிளஸ்டரில் ரன் பண்ணணும், நான் ஏன் என்னுடைய லேப்டாப்லேயே ரன் பண்ணக்கூடாது? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ் கேஸ் பார்ப்போம். மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோர் வச்சுருக்காரு. இந்த அப்ளிகேஷனுக்கு கரண்ட்டாக 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு கஸ்டமர்ஸ் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 4 சர்ச் மாடியூல் இருக்குது, 3 ப்ரைசிங்கு, 2 ஆர்டர், இந்த மாதிரி நிறைய மைக்ரோ சர்வீஸ் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் தான் இந்த ஆன்லைன் புக் ஸ்டோர். நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை அவைலபிலிட்டி, ஆட்டோ ஸ்கேலிங், ஆட்டோ அப்கிரேட், அதுக்கப்புறம் செக்யூர்டாக இருக்கணும் நம்ம அப்ளிகேஷன். இந்த குவாலிட்டியான சர்வீஸ் கண்டிப்பாக என்னுடைய லேப்டாப்பில் என்னால் கொடுக்க முடியாது. இந்த அப்ளிகேஷனை வந்து என்னோடய லேப்டாப்பில் ரன் பண்ணேன்னா இந்த மாதிரியான சர்வீஸில் என்னால் கொடுக்கவே முடியாது. இன்னொரு விஷயம், என்னாலையும் நிறைய சர்வர்ஸை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷனை குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளவுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னுடைய அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு சர்வர்ஸை வாடகைக்கு கொடுப்பாங்க. எவ்வளோ சர்வர் யூஸ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு நான் காசு பே பண்ணணும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண முடியும். ஹைலி ஸ்கேலபிள், ஹைலி செக்யூர்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு ஃபாஸ்ட்டாக கிடச்சிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளவுட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கிளவுடில் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்களுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணிடலாம் மார்க்கெட்டில். இப்போ நம்ம வந்து டெமோ செட்டப் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் சிங்கிள் நோட் கியூபர்நெடிஸ் கிளஸ்டர் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் க்ரியேட் பண்ண உடனே என்னுடைய லேப்டாப்லேருந்து நான் இந்த கிளஸ்டருக்கு கனெக்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் கனெக்ட் பண்ண முடித்த உடனே என்னுடைய அப்ளிகேஷனை இந்த பாட்குள்ளே டிப்ளாய் பண்ணுவேன். ஒன்ஸ் டிப்ளாய்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆன உடனே என்னுடைய லேப்டாப்பில் இருக்கிற ப்ரௌசர்லேருந்து இந்த அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஜாவா ப்ராஜெக்ட், சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான் இது. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து டாக்கர் இமேஜாக பில் பண்ணி அதுக்கப்புறம் கியூபர்நெடிஸ் கிளஸ்டரில் டிப்ளாய் பண்ண போகிறோம். டிப்ளாய் பண்ண உடனே இந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம வந்து ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த டாக்கர் ஃபைலில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்ஸ்லாம் புல் பண்ணி நம்ம வந்து ஒரு டாக்கர் இமேஜாக பில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபைலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டாக்கர் இமேஜை பில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டிப்ளாய்மெண்ட் யாமல் ஃபைல். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது கைண்ட். ஸோ இப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து கியூபர்நெடிஸ் கிளஸ்டரில் டிப்ளாய் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டிப்ளாய்மெண்ட்டுக்குண்டான நேம், எத்தனை பாட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு பாட் தான் க்ரியேட் பண்ண நினச்சிருக்கேன். ஸோ அதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாடுடைய இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் இமேஜை புல் பண்ணி தான் இந்த பாட்குள்ளே அவங்க ரன் பண்ண போகிறாங்க. அடுத்தது இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து சர்வீஸ். எதுக்கு சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ரன் ஆகிட்ருக்க இந்த அப்ளிகேஷனை நம்ம வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சர்வீஸ் தேவைப்படுது. அதனோட டைப் பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சர். ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் கிளவுடில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிடுங்க உங்கள் இமெயில் யூஸ் பண்ணி. நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன் என்னுடைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணி. ஸோ இதில் தான் வந்து நம்ம கியூபர்நெடிஸ் கிளஸ்டரை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கூகுள் கிளவுடில் கிளஸ்டரை க்ரியேட் பண்ணிவிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கியூபர்நெடிஸ் இன்ஜின் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளஸ்டர்ஸை கிளிக் பண்ணுங்கள்.
இங்கே வந்து கிரியேட் கிளஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜிகே டெமோன்ற இந்த கிளஸ்டருக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஜோனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெஸ்ட் ஏ செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து டெமோக்காக ஒன்று போதும். ஸோ இந்த ஸ்டெப்லாம் முடித்த உடனே நம்ம கிரியேட் பண்ணிவிடுவோம். கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மில் கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கிளஸ்டருக்கு கனெக்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் இருக்கிற இந்த கியூப் சிடிஎல் டூலுக்கு நான் வந்து இந்த கிளவுட் பிளாட்ஃபார்முடைய க்ரெடென்ஷியல்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் இந்த கமாண்டை காப்பி பண்ணணும். சப்போஸ் உங்களுடைய லேப்டாப்பில் வந்து ஜி கிளவுடுன்ற டூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். என்னுடைய டெர்மினலில் நான் வந்து அந்த காப்பி பண்ண கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்னுடைய லோக்கலில் இருக்கிற கியூப் சிடிஎல் டூலுக்கு எப்படி வந்து இந்த கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டருக்கு கனெக்ட் பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன் க்ரெடென்ஷியல் வந்து கிடச்சிரும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக டிப்ளாய் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கியூப் சிடிஎல் கெட் நோட்ஸ்ன்னு கொடுக்குறேன். நம்ம ஒரு நோடு உள்ள ஒரு கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நோட் கிடைக்குதுங்க. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா கியூப் சிடிஎல் கெட் ஆல்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த கிளஸ்டருக்குள்ள இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடைக்குது. இது வரைக்கும் நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணலை. ஸோ அதனால தான் நமக்கு வந்து பாட் இன்ஃபர்மேஷன் இல்லை டிப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ கூகுள் கிளவுடில் வந்து கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டர் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து டிப்ளாய் பண்ணலாம் நம்மளோட அப்ளிகேஷனை. இப்போ நம்ம சாம்பிள் அப்ளிகேஷனை வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய டிப்ளாய்மெண்ட் ஃபைல் தான் இங்கே இருக்குது, கியூப் சிடிஎல் அப்ளை மைனஸ் எஃப். இங்கே பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே இருக்க சர்வீஸும் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கியூப் சிடிஎல் கேட்டாலும் கொடுத்த உடனே கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட் வந்து கிரியேட் ஆகிருக்கு, சர்வீஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட்டும் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கூகுள் கியூபர்னிட்டிஸ் இன்ஜினில் ரன் ஆகிட்டுருக்க இந்த அப்ளிகேஷனை நம்ம ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். கூகுள் கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டருக்குள்ளே இருக்கிற டிப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டெமோ டிப்ளாய்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாட் வந்து கிரியேட்டாக இருக்குது, ஒரு சர்வீஸ் வந்து கிரியேட்டாக இருக்குது. ஸோ இந்த என் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்க அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து டாக்கர் இமேஜ். இந்த டாக்கர் இமேஜ் தான் நம்ம வந்து இந்த கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டருக்குள்ளே ரன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்கிற சர்வீஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு நம்ம போயிடுவோம். இப்போ நம்ம கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மில் ரன் ஆகிட்டுருக்க கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டருக்குள்ளே டிப்ளாய் பண்ண அப்ளிகேஷனை தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரௌசர்லேருந்து. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மில் ஒரு கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டர் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய சாம்பிள் அப்ளிகேஷனை நம்ம டிப்ளாய் பண்ணி ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம கூகுள் கியூபர்னிட்டிஸ் இன்ஜின் என்னன்னு சொல்லி ஒரு டெமோ பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.